ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஐஎஸ்எல் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சி ஜான் கார்வரை சைன் பண்ணலையா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆகாஷ் சங்வான் எஃப்சி கோவாவுக்கு போகிறாரா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்னை என்எஃப்சி ஜான் கார்வரை சைன் பண்ணலையா அப்படிங்கிறது நம்மளே போன வீடியோவில் சொன்னோம். இது மாதிரி 50 ட்ரான்ஸ்ஃபர் அரௌண்ட் இந்தியா அவங்க என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வந்து சென்னை என்எஃப்சி டன் டீல் பண்ணிட்டாங்க ஜான் கார்வர்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோர்ஸ் மாதிரி ஒரு இமேஜஸ் வந்திருக்கு. இது மாதிரி வந்து ஜான் கார்வர் வந்து ஸ்காட்டிஷ், அவங்க ஸ்காட்லாண்ட் டீமோட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்த ஒரு வீடியோ வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரைனிங் வீடியோ வந்து ஸ்காட்லாண்டோட நேஷ்னல் டீம் வந்து ஒரு ட்ரைனிங் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நம்மளோட ஜான் கார்வர் வந்து அந்த இன்னொரு சைடில் நிற்பார். அந்த இமேஜ் நான் உங்களுக்கு போடுறேன், அந்த இமேஜை பாருங்கள். ஸோ அங்கே நின்றுக்கிட்டு இருப்பார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, மேபி சைன் பண்ணியிருந்தால் இன்னத்துக்கு ஜான் கார்வர் இந்தியாவுக்கு ரீச் ஆகியிருந்துருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஸ்டார்டிங் சைனிங்ஸ்லாம் அவர் வந்து தான் பண்ணுவாங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா, அவரை சைன் பண்ணல போல் சென்னை வச்சு அப்படி தான் இருக்குது. இது வரைக்கும் அவர் இல்லைங்க, நம்ம சென்னையிலையோ இல்லை எங்கேயுமே இந்தியாவில் அவர் இல்லை. அவர் வந்து ஸ்காட்லாண்ட் நேஷ்னல் டீமோட தான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை வச்சு அவர் சைன் பண்ணலைன்னு இது மூலமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதை பற்றி நானே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது மாதிரி நானே ஒரு ஃபேக்கான நியூஸ் போட்டேன், அதுக்கு ஒரு மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் அந்த நியூஸ் வந்து நான் 50 ட்ரான்ஸ்ஃபர் இல்லையாவது தான் ஓரளவுக்கு நம்பலான்னு நினச்சோம். பட் அவங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஸோ அந்த நியூஸ் மன்னிச்சுக்கோங்க. போன வீடியோவில் நான் அது மாதிரி சைன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். பட் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, இது நான் திருப்பி திருப்பி சொல்ல காரணம்னா, நம்ம ஃபேக் நியூஸ் போடுற சேனல் கிடையாது. ஃபேக் நியூஸை கம்ப்ளீட்டாக இதை அவாய்ட் பண்ணோம். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி. ஒரு தெரியாமல் போட்டேன், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜான் கார்வர் சென்னை நிமிஷத்துக்கு வராத வரைக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. இதை நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன், டிஃபென்சிவ் கோச்சுக்கு சென்னை நிமிஷம் எக்காந்து கொண்டு போயிடக்கூடாதுப்பா அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறதே ஒரே காரணம். ஸோ ஜான் கார்வர் நம்ம சென்னை நிமிஷத்துக்கு இது வரைக்கும் சைன் பண்ணி இந்த சோர்ஸஸ் அந்த இந்த ரிப்போர்ட்ஸ் மூலமாக அவங்க யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ண இந்த வீடியோ மூலமாக நம்ம ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஜான் கார்வர் இது வரைக்கும் சென்னை என்எஃப்சிக்கு சைன் பண்ணலை. அடுத்த நியூஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆகாஷ் சங்வான் எஃப்சி கோவாவுக்கு போகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அது மாதிரி நியூஸஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆகாஷ் சங்வான் ரொம்ப நல்லாவே சென்னை என்எஃப்சியில் விளாண்டார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தா அவர் தான் ஒன் ஆஃப் இந்தியன் யங் டேலண்ட்ஸ். ரொம்ப நல்லா பண்ணதுன்னா சென்னை என்எஃப்சியில் என்னை பொறுத்த இருக்கு, அதுதான் ஆகாஷ் சங்வான். அவரையுமே சென்னை என்எஃப்சி விட சான்சஸ் இருக்கிறதா இந்த ஆஃப்வே ஃபுட்பால் அவங்க ஓரளவுக்கு நல்ல ட்ரஸ்டபிள் சோர்ஸ் தான். அவங்க என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி அனிருத் தாப்பாவை கூட மும்பை சிட்டி எஃப்சிக்கு டன் டீலில் சைன் பண்ண ரொம்ப லீடிங்கில் இருக்கு மும்பை சிட்டி எஃப்சின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே சோர்ஸ் தான் இதையும் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் சங்வானை வந்து எஃப்சி கோவா வந்து சைன் பண்ண அட்வான்ஸ் டாக்ஸில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாக்ஸ் எங்கே போய் முடிய போகுதுன்னெலாம் தெரில. பட் இப்போதைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் சங்வானோட எஃப்சி கோவா அட்வான்ஸ் டாக்ஸில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு அளவுக்கு ட்ரஸ்ட் அப்படிலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் சங்வான் எஃப்சி கோவாவுக்கு போகணுமான்னு கேட்டிங்கன்னா, போகக்கூடாது. இவர் ஒரு நல்ல யங் டேலண்ட், இவர் இன்னும் க்ரூம் பண்ண நம்ம சென்னை எஃப்சிக்கு இவர் ரொம்பவே நல்லா பண்ணுவார். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் சங்வானை நம்ம சென்னை எஃப்சி வச்சுக்கணும், அவரை விட்டுறவே கூடாது. இதுதான் என்னோட இன்னொரு பிரியாரிட்டியும் கூட. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன்னு கூட நான் சொல்லுவேன். ஆகாஷ் சங்வான் சென்னை எஃப்சியில் கண்டினியூ பண்ணுறது நம்ம டீமுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் கிளகமெண்ட் பண்ணுங்கள், ஆகாஷ் சங்வானை சென்னை எஃப்சியோட கண்டினியூ பண்ணணுமா இல்லை பண்ணக்கூடாதா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜான் கார்வரை சென்னை எஃப்சி சைன் பண்ணாதது நல்லதா இல்லை தப்பான மூவா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சு